என் தாத்தா, தந்தை, தாய் ஆகிய யாரிடமும் அவர்கள் உயிருடன் இருந்தபோது நான் நன்றியுடன் இருந்ததில்லை. இப்போது நான் அதற்காக வருந்துகிறேன். அவர்களின் சாபத்திலிருந்து விடுபட நான் என்ன செய்ய வேண்டும்? இந்தியாவில் இப்போ வெஸ்டர்னைசேஷன் வந்து விட்டது. கூட்டு குடும்பம் இன்று உடைந்து விட்டது. நான் பல நேரம் பல இடத்தில் சொல்வேன், நீங்கள் உங்கள் தாத்தா காலில் விழுங்க, ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொன்னால் பசங்க சொன்னாங்க, ஆ இதுனா என்ன சார், இந்த மாதிரி செஞ்சால் இதே மாதிரி நடக்குமா, ஏதாவது இந்த மாதிரி ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. காலில் விழுந்தால், விரோதியாக இருந்தாலும் நீங்கள் கெட்டு போங்க, நீங்கள் வாழ மாட்டீங்க, நீங்கள் கெட்டு போகணும் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். எல்லோரும் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம் கொடுப்பார்கள், சுகமாக வாழ வேண்டும், நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுவார்கள். ஒரு ஜாதகம் எடுத்து கொண்டால் ஜாதகத்தில் இரண்டாம் பாவம் கெட்டு போகக்கூடாது, நாலாவது பாவம் கெட்டு போகக்கூடாது. இரண்டாம் பாவமும் நாலாவது பாவம் கெட்டு போனால் இவர்களுக்கு சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், நீங்கள் உலகத்தில் வெளியே என்ன செய்கிறீங்களோ அது வேறு விஷயம். வீட்டுக்கு போகும் பொழுது உங்களுடைய மகன், உங்களுடைய மகள், உங்களுடைய மனைவி உங்ககிட்ட எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறார்களோ அதுதான் ஐயா சந்தோஷம். உங்ககிட்ட 1000 கோடி இருக்குது, 10000 கோடி இருக்குது, 1 லட்சம் கோடி இருக்குது, ஆனால் உங்கள் மகன் உங்ககிட்ட இல்லை, அவர்கள் உங்ககிட்ட பேசலை, அப்போது அந்த உங்கள் பணம் வந்து வேஸ்ட், அது வந்து தண்டம் என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் ஏழைகள் வீட்டுக்கு போனால், வாங்க மாமா அண்ணா வாங்க அப்படின்னு பேசும் பொழுதெல்லாம் பாருங்கள், நான் பல இடத்துல வாசித்து போனோம், ஐயா வாங்க அப்படின்னு சந்தோஷமாக கூடுவார்கள். அந்த சந்தோஷமான நிலைமையை பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஜாதகத்தில் நாலாவது பாவம் சரியாக இருக்குது என்ற அர்த்தம். இரண்டாம் பாவத்தில் சுபகிரகம் இருக்குது அல்லது சுபகிரகம் அந்த இரண்டாம் பாவத்தை பார்க்கிறதுன்னா அவர்களுக்கு இந்த சந்தோஷம் இருக்கும், இல்லை என்றால் உங்களுக்கு இந்த சந்தோஷம் இருக்காது. முன்னோர்கள் என்று சொல்லும் பொழுது விரேஸ்தானத்தில் இருக்கின்ற சூரியன் சனி, செவ்வாய் சனி, அந்த கிரகம் வந்து காட்டும் உங்களுக்கு வந்து பித்திர சிராபம் இருக்கின்றதா. இந்த பித்திர சிராபம்ன்றது ராகு கேத்துவாலேயும் இருக்கும். இவர்கள் சூரியனுடன் இருந்தால், சந்திரனுடன் இருந்தாலும் சிராபம்தான். இந்த சிராபமானது எந்த மாதிரி இருக்கும் என்று சாதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் புதன் சரியில்லை என்று சொல்லும் பொழுது அவருடைய அக்கா அத்தைகள் சுகமாக வாழவில்லை என்று அர்த்தம், அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. செவ்வாய் கொட்டு போனால், செவ்வாய் நீச்சமாக இருந்தால் அவர்களுக்கு அண்ணன் தம்பியுடைய சிராபம் இருக்குது என்று அர்த்தம். சூரியன் நீச்சமாக இருந்தால் இவர்களுக்கும் இவருடைய அப்பாவுக்கு உறவு சரியில்லை, சிராபம் இருக்குது, அப்பாவுக்கு கஷ்டம் இருக்குது என்று சொல்லலாம். அப்பா பெரிய ஆளாக இருந்தாலும் இவர்களுக்கும் அவர்களுக்கு பாவ ஒற்றுமை இல்லை என்று அர்த்தம். சந்திரன் நீச்சமாக இருந்தால், அல்லையா விருஷிக ராசியில் சந்திரன் நீச்சம்தானே, எல்லாருடைய அம்மா கெட்டு விடுவார்களா? இல்லை. சந்திரன் நீச்சமாக இருந்தால் பாருங்கள், அதிகமான குழந்தைகள் தன்னுடைய தாய்கிட்ட உறவு சரியாக கொஞ்சம் காலத்து வரைக்கும், அதுக்கப்புறம் அவங்க வந்து தாயெல்லாம் மதிக்க மாட்டாங்க. சில பேர் கோடீஸ்வரன்கள் தன்னுடைய தாயில் நீ கோயிலில் போய் உட்காந்து சாப்பிடு, ஏன் இங்கே இருக்க, அந்த மாதிரியெல்லாம் பேசுவார்கள், தாயை மதிக்க மாட்டார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த சிராபம் வந்து சேரும்யா. இந்த சிராபம்ன்றது அவர்களை நான் பல இடத்துல பார்த்துருக்கேன். அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்க நல்ல ஹோட்டலில் போய் சுற்றிட்டு வருவாங்க. இப்பொழுது நான் ஒரு கோடீஸ்வரன் வீட்டில் பார்த்தேன், காலை செய்த உணவை மாமனார் நல்லா கை கால் இருக்குது, பிஸ்னஸ் இருக்கு, எல்லாமே எதுவும் சொல்லாமல் வீட்டில் 8 பேர் வேலைக்காரங்க வேறு இருக்காங்க. காலைல அதே ரொட்டி சாயந்தரம், அதே காலைல செஞ்ச ரொட்டி சாயந்தரம் சாப்பிட்றாங்க. மருமகள் மகன் எல்லாம் போய் ஹோட்டலில் போய் நல்லா ஜாலியாக சாப்பிட்டு வராங்க. நான் திடீர்னு போய் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன், காலில் இருந்த 2 ரொட்டியை சாப்பிட்டேன் என்று சொன்னார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள் பாருங்கள், இந்த வயதானவர் செத்து போனால் வீட்டில் ஒரு பெரிய படத்தை மாட்டிவிட்டு வீட்டில் பஜனை கீர்த்தனை எல்லாமே செய்வார்கள். 12வது நாள் காரியம் எல்லாம், ஏன்னா உலகத்துக்கெல்லாம் தெரியும் நான் எனக்கு அப்பனுக்கு நான் நல்லதை செய்தேன் என்றால் அவர்களுடைய மனசுக்கு தெரியும் அவர்கள் செய்தது பாவம்.
இவர்கள் ஏன் இந்த பாவத்தை செய்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் சூரியன் சனி சரியில்லை, சூரியனுக்கு ராகுவுடைய தாக்கம் இருக்கின்றது, சுகஸ்தானாதிபதி கிரகம் கெட்டு போயிருக்கு, இவர்கள் அப்பன் வந்து வீட்டின் வடமேற்கில் பையன் வந்து தென்கிழக்கில் படுத்தால் பிரச்சனை இருக்கும், தென்மேற்கு திசையில் மகன் அப்பன் வந்து வடகிழக்கில் படுத்தால் அந்த வீட்டிலும் இந்த மாதிரி போர் சண்டை இருக்கும், வீட்டுக்கு பிரதான வாசல் நீச்சமாக இருந்தால் அந்த வீட்டில் இதே நிலைமைதான், வீட்டின் வடகிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் இருந்ததுன்னா அந்த வீட்டிலும் இதே கதி தான். பரிகாரம், நீங்கள் தினம் காலை ஏஞ்ச உடனே உங்கள் கையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா படத்தாண்ட போயிட்டு அவங்க படத்தை பார்த்துட்டு கும்பிடுங்க. அந்த படம் வீட்டின் மேற்கு திசையில் இருக்க வேண்டும் அல்லது தென்மேற்கில் இருக்க வேண்டும், மேற்கு வெஸ்டில் இருக்கணும் அல்லது தென்மேற்கில் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அமாவாசை அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும், அவர்கள் பேரினால் ஏழைகளுக்கு உணவு அளிக்க வேண்டும், அவருடைய மறைந்த நாள் வரும் பொழுது பாருங்க, சாதாரணமாக எல்லோரும் வந்து மாலி அமாவாசை ஒரே நாள் செய்வாங்க, ஆனால் வட இந்தியாவில் 15 days மாலியம் இருக்குது, பௌர்ணமிலேருந்து அமாவாசை வரைக்கும் 16 நாள் வரைக்கும் செய்வாங்க. ஆனால் உங்கள் அப்பா மறைஞ்ச நாள் நட்சத்திரம் வருது பார்த்திங்களா, அந்த நாள் சக்தி இருந்தால் ஒரு ஆள்லேருந்து 50-100 பேர் வரைக்கும் உணவு உட்காந்து எல்லோருக்கும் சாப்பாடு பரிமாற வேண்டும் வெஜிடேரியன், இல்லைங்க என்று சொல்லும்பொழுது வசதி இல்லை என்று சொன்னால் அகத்திக்கீரை வாங்கி பசுவுக்கு கொடுத்து உங்கள் கையை தூக்குங்க, ஆகாயத்தில் பார்க்குற மாதிரி தூக்கிட்டு சொல்லுங்கள், ஹே பகவானே எங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்களோ அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் என்று நினைத்து அந்த கையை தூக்கி வேண்டி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் வசதி நல்லா இருந்தால் ஏழைகள், குஷ்டரோகிகள், கை கால் உழந்தவர்கள், இந்த மாதிரி பலவிதமான நோய்கள் உள்ள மனிதர்களுக்கு உங்கள் பணத்தினால அவங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணி ஆப்ரேஷன்லாம் செய்யணுன்னு அதெல்லாம் செய்யுங்க, மருந்து வாங்கி கொடுங்க. அதே நேரத்தில் ஏழைகள் எந்த இடத்தில் வாழ்கிறார்களோ, அதாவது முக்கியமானது நான் சொன்ன ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டலில் போய் அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்க கொடுக்க உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல சங்கடங்கள் வரும் பொழுதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா பித்திரர்களாக பித்திரலோகம் என்று சொல்லுவோம், பித்திரலோகத்தில் இருந்து உங்களுக்காக தெய்வத்துடன் பிரார்த்தனை செய்து நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே நினைத்து கொண்டே இருப்பார்கள். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அமாவாசையும் அவருடைய நாள் வர நேரத்தில் இந்த சேவை செய்யுங்க. அதெல்லாம் முடியல தெரியல என்று சொல்கிறவர்கள் தினமும் பசுவுக்கு ஏதாவது பழம் வாங்கி கொடுங்க அல்லது அகதிக்கீரை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக 1 வருஷம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதை செய்த பிற்பாடு வியாழக்கிழமை வியாழக்கிழமை செய்தால் உங்களுக்கு இருக்கின்ற இந்த சிராபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்லுவேன்.